வணக்கம். அதிகாரம் 37, அவா அறுத்தல். குறள் எண் 362. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனித்தனியாக முதல்ல பொருள் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து மொத்தமாக வந்து குறள் விளக்கத்தில் பார்த்துக்கலாம். வேண்டுங்கால் அப்படின்னா ஒருவனுக்கு வேண்டுமென்றால், வேண்டும்னா விரும்புதல் என்று பொருள். பிறவாமை அப்படின்னா பிறப்பு இல்லாத இடத்தில், அதாவது பிறப்பு அப்படிங்கிறத ஆசைப்படுவாங்க, அது இல்லாமல் இருப்பது, அந்த சங்கிலியில் மாட்டிக்கொண்டு பிறப்பு என்பதை அறுத்து வீடு வேறு அடைவது. சரி, மற்றது, மற்றபடி, வேண்டாமை, ஆசையற்று, வேண்ட விளைந்தால் மட்டுமே வரும், வந்து சேரும். அதாவது இந்த குறளை நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆசையை விட்டு நாம் இருக்கும் பொழுது மட்டுமே ஒருவருக்கு வேண்டும் பொழுது அவரது பிறப்பு, அடுத்த பிறவி என்பது இல்லாமல் அவர் வீடு வேறு அடைவார் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவரவங்க எவ்வளோ அழகாக இந்த குறள் எழுதியிருக்காங்க பாருங்கள். அதாவது நம்ம ஆசையற்று இருக்கும் பொழுதே நாம் வேண்டியதானது நடக்கும், எது? பிறவாமை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ வந்து வீடு பேறு அடைவோம் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த குறள் மூலமாக சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம்: ஒருவருக்கு பிறப்பு இல்லாது இருக்கும் நிலை விரும்பும் பொழுது கிடைக்க வேண்டும். அந்த நிலையானது ஆசையற்று இருந்தால் மட்டுமே அவரை வந்து சேரும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.